எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு விதமாக வந்து தான் தீரும், வராமல் போகாது. கவனிங்க, என்னடா அந்த நிகழ்வு சொல்கிறேன். முதல்ல ஒரு தாத்தா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இரண்டு பேர பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஆத்தோரமாக போகிறாரு. மகன் எங்கேயோ வெளியில் போயிட்டாரு, மருமகளை எங்கேயோ போயிட்டாங்க. சரி, குழந்தைங்கள ஜாலியாக அப்படியே ஆத்தோரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி ரெண்டு கையிலையும் ரெண்டு குழந்தைங்களை, பேர குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே சில அப்படியே கதைகளை சொல்லிக்கிட்டு தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை பேசிக்கிட்டு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் அந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சு தெரியுமா, எப்படியெல்லாம் போகும், நானெலாம் என்ன பண்ணேன், அப்புறம் இங்கே என்னென்னலாம் பண்ணேன், இங்கெல்லாம் விளையாடினேன், போனேன், வந்தேன்னு சொல்லி நிறையா கதைகளை சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு அந்த பெரிய பேரை என்ன பண்ணுறான், சறுக்குன்னு அந்த ஆற்றுல அந்த ஆத்தங்கரையோரம் போகும்போது கால் இடறி ஆற்றுல விழுந்துடுறான். அந்தான இருக்கிற குழந்தை சின்ன குழந்தை. இந்த குழந்தை கீழே விழுந்துட்டான். ஒரு 10-12 வயசு மதிக்கக்கூடிய பையன் ஆற்றுல விழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணுவார் பெரியவர்? இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய இங்கே விடணும், இன்னொருத்தன் கீழே ஆற்றுல விழுந்துட்டான், இப்போ என்ன பண்ணுவார்? கதைக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நமக்கு இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வரும். எந்த முடிவு எடுக்கிறது, எப்படி முடிவு எடுக்கிறது, எப்படி இந்த சூழலிருந்து தப்பிக்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது, வழி தெரியாமல் முழிக்கக்கூடிய தருணங்கள் நமக்கு வரும். இப்போ இந்த தாத்தா அந்த குழந்தையை விட்டுட்டு போனால் தாத்தாவும் குதிச்சிட்டாரேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையும் குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை. அப்போ என்ன தான் அந்த தாத்தா முடிவெடுப்பார்? இப்போ நமக்கு சில நேரங்களில் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எங்கேயாவது போகும்போது நமக்கு தேவையான காசு இல்லாமல் இருக்கலாம். ஒரு சூழல் வரும்போது நமக்கு தேவையான காசு இல்லாமல் இருக்கலாம். சொந்த பந்தங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை நம்ம சந்திக்கிறோம். கடினமான சூழ்நிலைகள் எப்படி முடிவெடுக்குது? ஹவு டு டேக் எ டிசிஷன், ஹவு டு மேக் டிசிஷன். இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி மிகப்பெரிய இஷ்யூ எல்லாருடைய வாழ்க்கையிலையும். இந்த தாத்தா என்ன பண்ணாருங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கும். என்ன, நான் ஒன்றும் மகான் கிடையாது உங்களுக்கெல்லாம் வழி சொல்கிறதுக்கு, பட் இந்த நிகழ்வுகளை தாத்தா என்ன பண்ணார், சற்றும் ஒரே நிமிஷம் கூட யோசிக்காமல், அதுதான் பெரியவங்க அப்படிங்கிறது, ஒரே நிமிஷம் கூட யோசிக்காமல் குதிச்சிட்டாரா? இல்லை. என்ன பண்ணார் தெரியுங்களா? டப்புன்னு அரணாக்குடி போட்டிருந்தால டப்புன்னு அத்தார், டப்புன்னு அத்து அந்த மேலே அந்த குழந்தையை டக்குன்னு காலில், அந்த காலில் காலில் உருவம் சுருக்கு வச்சு பக்கத்தில் அந்த ஒரு மரத்தில் கட்டிட்டு டக்குன்னு எங்கே இருந்தால் ஆற்றுல குதிக்கிறார். மேலே உட்காந்து இந்த குழந்தை வருவர்னு கற்றுது, கீழே திடீர்னு ஆற்றுல குதிச்சு வரு, டக்குன்னு அந்த குழந்தை முழுவி மேலே வரும் தூக்கிட்டு மேலே வந்துடுறாரு, அந்த குழந்தைய ஒத்துறாரு. சில நேரங்களில் நம்மளுடைய முடிவு தீர்க்கமாக, ஸ்ட்ராங்காக, ரிஸ்க் எடுக்க தயாராகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த தாத்தா செஞ்சது போல் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் வரும். ஸோ பீ ரெடி டு டேக் ரிஸ்க். ரெண்டுமே பாதிக்கப்படாமல், ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போகும்போது குடும்பமாக வேலையாக, வேலையாக குடும்பமாக அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் யோசிப்போம். ரெண்டுமே நமக்கு முக்கியம், ரெண்டையும் தாங்கி தான் ஆகணும். ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டா அது இன்றைக்கி இல்லை, அன்னையிலேருந்து உன்னுடைய நெத்தி வேர்வை நிலத்தில் விலை உழைச்சித்தான் நீ சம்பாதிச்சு ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு விழுந்த பாடம், நமக்கு விழுந்த பழி, வாழ்ந்து தான் ஆகணும். தேங்க்யூ. மீண்டும் அடுத்ததொரு கருத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அற்புதராஜ். Thank you.